சேலம் அசம்பட்டியில் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்ப நிலையை அறிவதற்கான இணையதள சேவையில் பாதிப்பு ஏற்பட்டதால் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் பெண்களுக்கு தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் சுமார் 56 லட்சம் விண்ணப்பித்த பெண்களுக்கு உரிமைத் தொகை நிராகரிக்கப்பட்ட நிலையில் வருகிற 18ஆம் தேதி முதல் 30 நாட்களுக்குள் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்தந்த மாவட்ட அரசு அலுவலகங்களின் இ சேவை மையங்களில் மகளிர் உரிமைத் தொகைக்காக பெண்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் சேலம் அடுத்த அஸ்தம்பட்டியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்னணு இ சேவை இயந்திரம் முடங்கியதால் நீண்ட நேரம் காத்திருந்த பெண்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதனால் விண்ணப்பிக்க வந்திருந்த பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட முயன்றனர். வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகள் பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் தொடர்ந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு நாள் சம்பளம் எனக்கு 5 ரூபாய், 2 நாள் போனா எனக்கு வந்துடும்.